फ्रेंड्स वेलकम टू माय चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மரவள்ளி கிழங்கு பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் இந்த மரவள்ளி கிழங்கு சாதாரணமா கிராமத்துல எளிதில கிடைக்கக்கூடிய ஒரு வகையான கிழங்கு தான் இதை நம்ம பல வகையாக சமைச்சு சாப்பிடலாம் சிப்ஸ் இந்த மாதிரி நிறையா நம்ம சமைச்சு சாப்பிடலாம் இந்த கிழங்கை நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு கருப்பு கலர்லேயோ இல்லை பழுப்பு கலர்லேயோ இருந்தால் அதை நம்ம கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அந்த கலரில் இருக்க கிழங்கை நம்ம சாப்பிட்டா மரணம் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க அதனால் நம்ம மரவள்ளி கிழங்கு வெள்ளையாக இருக்க மாதிரி சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை மரவள்ளி கிழங்கு சாப்பிட்ற அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக இஞ்சையும் சுக்கையும் சாப்பிடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நம்ம சாப்பிட்டா நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதனால் அந்த கிழங்கு சாப்பிட்ற அன்னைக்கு நீங்கள் இஞ்சையும் சுக்கையும் மட்டும் தவிர்த்திருங்க இப்போ நம்ம இந்த கிழங்கில் இருக்க நன்மைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள் நிறைய இருக்குது மருத்துவ குணங்களும் நிறையவே இருக்குது இதில் நார் சத்து நிறையா இருக்குது அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை எளிதில் செரிமானம் செய்யக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக இருக்குது இதை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்க குடல் வலி குடலில் ஏற்படுற புற்றுநோய் இது எல்லாம் ஏற்படாமல் பாதுகாக்க முடியும் இதில் வைட்டமின் கே சத்து நிறையவே காணப்படுது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் இந்த மரவள்ளி கிழங்கு அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் குழந்தைங்கள்லாம் ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் ஸ்டார்ச் சத்து அதிகமாகவே இருக்குது அதனால் ஒல்லியாக இருக்கவங்க ஒல்லியாக இருக்க குழந்தைகள் எல்லாம் இதை சாப்பிட்டா குண்டா ஆவாங்க இதை நம்ம அடிக்கடி சாப்பிட்டா எலும்பெல்லாம் வலு பெறும் அதனால் நீங்கள் இதை அடிக்கடி சாப்பிடுங்க மறந்தும் கூட கருப்பாக இருக்க இதை சாப்பிட்றவே சாப்பிட்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்